நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படியாச்சும் ஆஃபீஸில் தப்பு பண்ண வச்சு ஆஃபீஸை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு பயங்கரமாக திட்டமெல்லாம் போடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்குமே சூப்பராக முடிச்சு கொடுத்துட்றாங்க. இதனால் வந்து ஹீரோயின் மேலே எந்த தப்புமே சொல்ல முடியல. இந்த வில்லி லாவண்டியாவும் எப்படியாச்சும் வந்து நம்ம ஹீரோயினை வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு அவங்களும் திட்டம் போடுறாங்க. ஆனால் எந்த பப்புமே வேகலை ஹீரோயின்கிட்ட. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் முன்னாடி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதாவது விற்காத துணியெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி வேறு டிசைனுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் முன்னாடி வந்து சூப்பராக ஒரு ஐடியாவை சொல்லி கிளைண்டியே வந்து பார்த்திங்கன்னா பாராட்ட வச்சிட்றாங்க. இப்போ ஹீரோவுக்கும் நம்ம வில்லிக்கும் பல்ப் ஆகிடுது. என்னடா ஹீரோயின் வந்து ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம், இப்படி கிளைண்டே பாராட்டுற மாதிரி பேசிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகிடுது. இருந்தாலும் ஹீரோயின் முன்னாடி ஏதோ லக்கில் இந்த கடைசி நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 30 நாள் தானே. ஸோ அந்த 30 நாளுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ மனசில் இட பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.